இப்போ நம்ம ரோஷன் பேக் மால்ல இன்டர்நேஷனல் லாக் அண்ட் TSA லாக் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த TSA லாக் அப்படினா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, அப்ராட் டிராவல் பண்ற பீப்பிள் அவங்க எல்லாருக்குமே ஒரு TSA லாக் ஆர் இன்டர்நேஷனல் லாக் இருக்க லக்கேஜ்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். கஸ்டம்ஸ் செக் இன்ல நம்ம லாக் இருக்க பேகேஜஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து எக்ஸாமின் பண்ணும்போது உள்ள அவங்க ஏதாவது ஃபிஷியா ஃபைண்ட் பண்ணாங்கன்னா அதை டெஃபினட்டா எக்ஸாமின் பண்றதுக்காக நம்ம லக்கேஜஸ் பிரேக் ஓபன் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப இன்டர்நேஷனல் லாக் இருந்ததுன்னா அவங்க கிட்ட ஒரு மாஸ்டர் கீ இருக்கும். அந்த மாஸ்டர் கீ யூஸ் பண்ணி அதை அழகா அவங்க திறந்து உள்ள இருக்கிறத பார்ப்பாங்க. இப்போ அதை எப்படி ரீசெட் பண்றதுன்ற மேனுவல் பார்க்கலாம். இதுதான் நம்ம இன்டர்நேஷனல் லாக், அதாவது TSA லாக் அப்படின்னு சொல்லப்படுற லாக். இந்த லாக்கை வந்துட்டு எப்படி இப்போ ரீசெட் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்மால் ஹோல்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் வச்சு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா இது கீழே போயிடும். இது கீழே போனால் இந்த லாக் ஓப்பன் வந்து இங்கே ஃபுல்லாக செட் ஆகிடும். இந்த ரீசெட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 000 டிஃபால்ட்டாக இருக்குது. இதை நான் இப்போ 999 அப்படின்னு மாற்றிக்கிறேன். நான் இது 999 அப்படின்னு மாற்றிட்டு இதை ரீசெட் பண்ணிட்டேன்னா இது வந்துட்டு இந்த லாக் அப்படின்னு செட் ஆகிடும். ஸோ இப்போ நான் இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு 999 இருக்கும் போது மட்டும்தான் இது ஓப்பன் ஆகும். வேறு எந்த நம்பர் வச்சாலும் இது ஓப்பன் ஆகாது. அதை நான் இப்போ உங்களுக்கு ட்ரையல் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வேறு நம்பர் வச்சுருக்கேன், இது ஓப்பன் ஆகலை. ஸோ இதுதான் நம்மளோட இன்டர்நேஷனல் லாக். நான் சொன்ன அந்த மாஸ்டர் கீ கஸ்டம்ஸில் வச்சுருப்பாங்க அப்படின்றது இந்த கீ ஹோலுக்கு தான். இதில் தான் அவங்க போட்டு ஓப்பன் பண்ணி இந்த பேகேஜ் ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு வேளை இந்த லாக் இல்லைனா அவங்க நம்ம லக்கேஜே ஓப்பன் பண்ணுறதுக்கு பிரேக் பண்ண வேண்டியிருக்கும்.